கிறிஸ்துக்கள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும் உள்ள பதில் இது. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பதில் வருமையானால், அந்த பதில் நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது ஏன் நடக்கலை? இது ஏன் தாமதமாகி கொண்டிருக்கிறது? ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? ஆண்டவர் சொல்கிறார், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 22-23 வசனம். 22 வசனத்தில் ஒரு தகப்பனுடைய வேதனை, ஆண்டவரே என் மகனுக்குள் ஒரு கொடிய பிசாசு தீயிலும் தள்ளியிலும் அநேக முறை இவனை தள்ளிட்டு நீர் என் மேல் மனம் இறங்கி ஏதாவது செய்யக்கூடுமானால் எனக்கு உதவி செய்தரிடும். ஒரு வேதனையோடு ஒரு பரிதாபத்தோடு கேட்கிற ஒரு காரியம், என் மேல் மனம் இறங்கி ஏதாவது எனக்கு செய்த எனக்கு உதவி செய்தரலாம். அந்த கொஸ்டினுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? நீ விசுவாசிக்கூடுமானால் எல்லாம் ஆகும். அந்த தகப்பன் மறுபடி சொல்கிறார், 24 வசனத்தில், விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்தரலும். பிரியமானவர்களே, நம்ம லைஃப்பில் எல்லா காரியமும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. வரங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. ஆவியின் கனிகள் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம், ரோமர் 10:9, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கைட்டு தேவன் அவரை மரித்தொழிந்து உயிரோடு எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிப்பு இதில் தான், விசுவாசத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எல்லாமே விசுவாசத்தில் தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிப்பீர்களான்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த தடைகள் மாறும், இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இனி நடக்கும், நீங்கள் என்னென்ன காரியம் விரும்பினீங்களோ அதெல்லாம் நடக்கும். விசுவாசம் மாத்திரம்தான். ஒரு நாள் ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார். கூட்டத்துக்கு 10,000 பேர் வராங்க, அதில் 10-20 பேருக்கு தான் அற்புதம் நடக்குது, காரணம் என்ன? எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியலை, ஆனால் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இயேசுவோடு அநேகர் நடந்து செல்கிறார்கள், இயேசுவோடு அநேகர் நெருக்கி கொண்டு செல்கிறார்கள், இயேசுவை அநேகர் உரசி செல்கிறார்கள். இயேசு நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அப்பொழுது சீசர்கள், பேதுரு, குறிப்பாக பேதுரு, ஐயரே எல்லாரும் நெருக்கி வரும் பொழுது உம்மை தொட்டது யார் என்று எப்படி அதை காண முடியும்? அதற்கு இயேசு சொன்ன பதில், என்னிடத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது, ஆகையால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. எல்லாரும் உரசிட்டு போகிறாங்க, எல்லோரும் தொட்டுட்டு போகிறாங்க, ஆனால் ஒரே ஒரு சகோதரி விசுவாசத்தோடு இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டார். லூக்கா 8:46-47 வசனங்களை வாசிக்கும் பொழுது. ஸோ இன்னைக்கு எல்லாரும் இயேசுவோடு தான் இருக்கிறாங்க, எல்லோரும் மீட்டிங் போகிறாங்க, யாரோ சில பேர் விசுவாசத்தோடு தொடுகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னால், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா எல்லாம் நடக்கும். எல்லாம் முடிஞ்சிச்சு நினைச்சிங்கள, அதெல்லாம் நடக்கும். யோவான் 11:40 மார்த்தாள் மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், அடக்கம் பண்ணியாச்சு, நாரிச்சு, 4 ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, துக்க கூட்டம் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. ஆனால் இயேசு சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் கர்த்தருடைய மகிமையை காணக்கூடும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்தது போல் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகுப்பான, பரலோகமான நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகருடைய கேள்வி, அதுக்கு பதில் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னிடே மக்கு நன்றி. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும்
நிச்சயமாய் உங்களை தொடரும்